ஆஸ்ட்ரோவின் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சுபக்கிருது வருடம் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பிளவு வருடம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்ம எல்லாரையும் வச்சு செஞ்சுச்சுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த வருடம் வந்து பேர்லேயே ஒரு சுபம் இருக்குது. ஸோ சுபகாரியங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் இந்த வருஷம் எதிர்பார்த்துட்ருக்கோம் நம்ம எல்லாருமே. ஆனால் அதுலேயும் முக்கியமாக நம்ம தமிழ் மக்கள் எதிர்பார்த்துட்ருக்க ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 12 ராசிகளுக்கான பலன்கள். ஏன்னா வந்து என்னதான் பொது பலன்கள் கேட்டாலுமே, நம்ம ராசி எப்படி இருக்குது, நமக்கு நேரம் எப்படி இருக்குது, இந்த விஷயத்தை நம்ம செய்யலாமா வேண்டாமா, தொழில் தொடங்கலாமா இல்லை அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணலாமா, இதில் முதலீடு பண்ணலாமா வேணாமா, இந்த எல்லாத்தையுமே வந்து நம்மளோட தனிப்பட்ட ராசி பலன்களை தான் நமக்கு வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்லுவாங்க. ஸோ நமக்காகவே துல்லியமாக 12 ராசிகளுக்கான பலன்களை சொல்கிறதுக்காக அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் திரு பாபு அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். ஆஸ்ட்ரோ தமிழ் நேயர்களுக்கும் கோடானுகோடி ரசிகர்களுக்கும் இன்னும் நிறைய இருக்கு அகஸ்திய சொல்வார் சார். குறிப்பாக வந்து ராசி பலன்கள் அப்படின்னு சொன்னோன்னே விருச்சக ராசிக்காரர்கள் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. ஏன்னா சுபகிருது வருடமாவது எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கான பலன்கள் விருச்சிகத்துக்கு வந்து அதிலும் பர்டிகுலராக வந்து விசாகம், அதிலும் வந்து அனுஷம், இது ரெண்டுமே நல்லாயிருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் அனுபவிக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 4ஆம் இடத்தில் சனி மாறுற வரைக்கும் இவங்க பொறுமையாக இருக்கணும். ரொம்ப விரயங்கள், தேவையில்லாத செலவுகள், வீட்டு குடும்ப பிரச்சனைகள், அதெல்லாம் வந்து நிறைய இவங்க தெய்வ வழிபாட்டில் தன்னோட நம்பிக்கைகள் எல்லாமே வச்சுருந்தாலும் வீட்டு ஃபேமிலிக்குள்ளே பல விதமான போராட்டங்கள், பல விதமான பிரச்சனைகள் ஏற்படும். செலவுகள் எதிர்பார்க்காத அளவுக்கு வரும். ஸோ 2வது வேலையில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எதுலையுமே டீல் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கணும். 2வது வந்து இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பாளி. ஸோ எல்லாரும் 10 மணி நேரம் உட்காருனா இவங்க 12 மணி நேரம் ஒரு ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தைரியமான ஆள் இவங்களுக்கு வலிமை கூட்டுறதுக்கு நம்ம வந்து இந்த வருஷம் 7ஆம் மாதம் வரைக்கும் பொறுத்துருங்க. ஆனால் அதுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். ஆனால் முதல் 2 மாதம் இந்த ஏப்ரல் மே வந்து நல்லாயிருக்கு, எந்த பிரச்சனையும் இருக்காது, சடனாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும். 7ஆம் மாதம் வரைக்கும் போகிறவங்க 9ஆம் மாதம் இந்த பாக்கியாதிபதி, அதாவது இந்த நமக்கு சனி வந்து மாற சொல்ல நல்ல பலன் கொடுக்கும். உடல் நோய்கள் கேர்ஃபுல்லாக இருக்கும், எதுலேயுமே ரொம்ப குறைவுலாம். வேறு எதுனா இந்த டெங்கு இந்த மாதிரியாக சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் அப்பப்போ வந்து அஃபெக்ட் ஆகிறத நம்ம பார்க்கலாம். சளி சம்மந்தப்பட்டது கண்டிப்பாக எதிர்பார்க்காம வரும். ஸோ இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதே நேரத்தில் இந்த வருஷம் எதிர்பார்த்த மாதிரியே இல்லை. ஸோ 2வது வந்து வர்த்தகத்தில் ரொம்ப போடாதீங்க. செலவு வந்து ரொம்ப குறைக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறை இருக்கோ அதை பாருங்கள். 2வது புது இடம், புது வாகனங்கள் இதெல்லாம் வேணாம். ஸோ இந்த வருஷம் வேணாம். அப்படி நீங்கள் வாங்கினீங்கன்னா சனி மாறி 10ஆம் மாதத்துக்கு அப்புறமா எது வேணாலும் பண்ணலாம். அதுக்கப்புறம் நல்லா உங்களுக்கு வழிகள் கிடைக்கும். இப்போ அவங்க பொறுமையாக போகிறது தான் நல்லது. 2வது தெய்வ வழிபாடு, தெய்வ வழிபாடு முருகரை பிடிக்கிறது நல்ல பலன் கிடைக்கும். அது இல்லாமல் செவ்வாய்க்கிழமையான முருகர் கோயில் போகிறது, அதுவும் வந்து 12 மணி காலத்தில், அதாவது மதிய நேரத்தில், இந்த செவ்வாய்க்கிழமையில இந்த மதிய நேரத்தில் அவங்க போய் பார்க்குறப்போ எந்த ஒரு தெளிவும், உடல் வந்து உற்சாகமோ பெற்று நல்ல ஒரு வேலைக்கோ வழி போகக்கூடிய நிலைமை வரும். சோர்வு நிறைய கொடுக்கும், சோர்வு தன்மைகள் வழி வரும். ஸோ இதெல்லாம் மாறி அமைக்கக்கூடிய நிலைமை அந்த முருகர் கையில் இருக்குது. 2வது வந்து இவங்க வந்து அம்பாலை வேண்டது ரொம்ப நல்லது. ஸோ அம்பாள் கோயில், எந்தெந்த இடத்துல அம்பாள் கோயில் போகலாம், காளிகாம்பாள், இந்த காளிகாம்பாள் கோயில் போட்டு நல்ல வழி பண்ணுறது நல்லது. அதே மாதிரியா எங்கெல்லாம் அம்பாள் கோயில் இருக்கோ ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை ஒரு வழியாக எடுத்துன்னு போனாங்கன்னா வரக்கூடிய தாக்கத்துலேருந்து அவங்க நீந்தி வரதை நம்ம பார்க்கலாம். அதே நேரத்தில் கேட்ட நட்சத்திரத்துக்கு ஓரளவுக்கு பலத்தை கொடுத்துரும், ஓரளவுக்கு அவங்க நல்ல வழி வரதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ விருச்சக ராசினியர்களே, கடின உழைப்பாளியான நீங்கள் வந்து இந்த வருடம் நிறைய விரயங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ சேமிப்பு முக்கியம், எதுலையும் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடு இல்லைனா அம்பாள் வழிபாடு ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காரு.